Hi friends, en este video de patina, ¿enna seyya porona? Mean colombo, mean fryon seyya poro. Vanga de apri seyya den padra. First de apri wash panra den padra. Little longer than a few minutes later. Mean paranga wash pani erdu vechachi. Enda padi padi pirichu vechirka padi colombo padi vande fry panra tukke. Nalla paranga mean apri shininga erikene. Vande mean vande kalivi mirichu parage. Konde upp kadi pote nalla konde kulikite. Apri wash paninga la mean vande coucho erikade. Mean vande cleana eriko. Nalla ulla ரொம்ப துண்டு துண்டா ரொம்ப சின்னதா போட்டா வந்து ரொம்ப கரஞ்சி போயிடும் ரொம்ப மீன் வந்து பீஸ் பீஸா ஆகி போயிடும் அதனால பாத்தீங்கன்னா அந்த குழம்புக்கு வந்து ரெண்டு ரெண்டு பீஸா போட்டு வெட்டி வெச்சிட்டேன் இப்போ ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மீனை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஒரு மேல வந்து ஒரு ஒரு கீரல் போட்டுக்கங்க சும்மா ஸ்லைட்டா தெரியுதா உங்களுக்கு ஒரு மூணு கீர் இது தெரியுதா உங்களுக்கு இதமே மூணு கீரல் போட்டுக்கிட்டீங்கனா மசாலா வந்து அதுல வந்து நல்லா உள்ள மாரினேட் ஆகி நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம வர்க்க வச்ச அதே மாதிரி மீனை கொஞ்சம் நல்ல மசாலா போட்டு ஒரு ஒரு 2 hours நல்லா ஊற விட்டீங்கனா இன்னும் நல்லா இருக்கும் மீன் இது கத்தி வச்சு தான் க்ளீன் பண்ணா சிசர்ஸ் வச்சு நம்ம அந்த மேல அந்த பெரால வந்து கத்தியில எடுத்துட்டு அந்த இதெல்லாம் ரக்கை எல்லாம் சிசர்ஸ்ல ஈஸியா கட் பண்ணிக்கலாம் கத்தியை வச்சு நம்ம கையில ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கட் பண்ண தேவையில்லை இப்படி சிசர்ஸ் ஒன்னு வச்சுக்கிட்டீங்கனா கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும் அது வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம் நான் அப்படி தான் செய்வேன் டக்குனு இப்படி கோடு போட்டுக்கோங்க சும்மா ஸ்லைட்டா ரொம்ப டீப்பா எல்லாம் போட தேவையில்லை ஒரு ஸ்லைட்டா ஒரு கோடு கோடு போட்டு இந்த ஃப்ரைக்கு வச்சுக்கோங்க மிளகாத்தூள் இப்போ எவ்வளோ மீன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறேன் காரம் வேணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தான் அது தனியாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப அளவு தேவையில்லை அரை ஸ்பூன் ஏன்னா ரொம்ப மசாலா இருந்தாலும் நீங்க வறுக்கிறச்ச வந்து தீஞ்சிரும் மசாலா ரொம்ப மசாலா இருந்தா உப்பு வந்து நம்ம எவ்வளவு மீனுக்கு தேவையோ அந்த அளவு உப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு இவ்வளோதான் இவ்வளோதான் மசாலா நான் யூஸ் பண்ணுவேன் போட்டுட்டு நீங்கள் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மீனுக்கு கார்ன்ஃப்ளவர் போடல ரவுண்டு அந்த ஸ்லைஸ் மீனுக்குனா கார்ன்ஃப்ளவர் போட்டுப்பேன் இதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் போடல நெக்ஸ்ட்டு வந்து காடி இதுக்கு வந்து காடி நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு காடி நான் கையில் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு காடி ஊற்றிக்கோங்க அந்த புளி ஃபுல்லாக அந்த காடியிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து நல்லா எப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ரொம்ப தண்ணியெல்லாம் எடுக்காதீங்கன்னு கொஞ்சமாக தண்ணி இப்போ இந்த மீனுக்கு இந்த அளவு போதும் இப்போ என்ன செய்யணும்னா மீன் எடுத்து இப்படி போட்டு நல்லா மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த சந்தெல்லாம் அந்த வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரொம்பவும் மசாலா இருக்கக்கூடாது மீனில் நிறைய மசாலாவாக இருந்தால் தீயும் மீன் அதனால் ஸ்லைட்டாக மசாலா ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட் நிறைய போட்டு விட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வழித்து இப்படி எடுத்துருங்க வழித்து இப்படி எடுத்துட்டு தலையில் இந்த உள்ளெல்லாம் போட்டு நல்லா வழித்து எடுத்துருங்க அப்புறமா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே நல்லா போட்டோம் ஃபஸ்ட்டு அப்புறம் வழித்து எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுப்பேன் இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா அப்போ இந்த பாக்ஸ் கொடுப்பாங்க இந்த பாக்ஸை வந்து வாஷ் பண்ணி வச்சுப்பேன் இதை வந்து ஒரு ஒரு 6-7 டைம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வேறு பாக்ஸ் மாற்றிப்பேன் அதே பாக்ஸில் யூஸ் பண்ணிட்டுருக்கூடாது இப்போ இந்த பாக்ஸில் வந்துட்டு எடுத்து போட்டு வச்சுப்பேன் தேவையான அளவு இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் சின்ன சின்ன பாக்ஸுங்க வச்சுட்டா
ஒரு நாலு நாலு மீன் போட்டு வச்சிட்டீங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்த அளவுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஒரு டைம் டக்கு டக்குன்னு எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஏதாவது ஒரு குழம்பு வச்சிட்டாலும் இது கை தொட்டுக்க வந்து ஒரு ஃப்ரை பண்ணி டக்குன்னு கொடுத்துடலாம். நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்துட்டு நான் செய்கிறது இது மாதிரி தான், மொத்தமாக மீன் வாங்கிடுவேன். ஃப்ரெஷ் மீன் தான் வாங்குவோம் நாங்கள். ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் மீன் கிடைக்குது, ஐஸ் மீன் இல்லாமல் ஃப்ரெஷ் மீன் இது கிடைக்கும் போது இது மாதிரி வாங்கி ஃபுல்லாக வந்து மேரினேட் பண்ணி ஒரு நாலு நாலு மீன், இல்லை எத்தனை உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு நாலு அத்தனை அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். ஒரு டைம் வாங்கினாலும் ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம், ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் மீன். பாருங்க அவ்வளோ மசாலையும் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. எல்லாமே தேவையான அளவு மசாலா போட்டுங்க, ரொம்ப போட்டுக்காதீங்க, ரொம்ப போட்டாலும் வேஸ்ட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மீனை பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப நான் மசாலா போ நிறைய மேலே லேயராக விடல, நல்லா வலித்து எடுத்துட்டேன், உள்ள போட்டுட்டு எடுத்துட்டேன். ரொம்ப மேலே விட்டால் இது வந்து தீஞ்சு போயிடும். அதேமாதிரி இப்படி லேயர் லேயராக அடுக்கி வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுற அளவுக்கு வறுத்துட்டு மிச்சத்தை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த பாக்ஸை வந்து ஃப்ரீசரில் போட்டுருங்க. மறுநாள் ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டு அது ஃப்ரை பண்ணிக்கலாம் மீனை எடுத்து. உங்களுக்கு வேலையும் இருக்காது. ஃப்ரெஷ் மீன் வாங்கினா இந்த மாதிரி பண்ணுங்க. ஐஸ் மீனில் இப்படி வைக்கக்கூடாது, ஐஸ் மீன் உடனே செஞ்சிருவோம். ஃப்ரெஷ் மீன் வாங்கினா இந்த மாதிரி செய்யணும். வாஷ் பண்ணிட்டு வந்து மீனுக்கு எப்படி மசாலா போடுறதும் பார்த்துட்டோம், அதெல்லாம் எப்படி பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். அதுக்குள்ள இது கொஞ்சம் நேரம் ஊறுட்டோன்னு சொன்னேன் நான், அதே கொஞ்சம் நேரம் ஊறுட்டோம். இது ஊறுறதுக்குள்ள நம்ம குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். குழம்புக்கு வந்துட்டு ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை, எதுவுமே அரைச்சி போட போறது இல்லை. நம்ம வந்து எல்லாத்தையுமே கரைச்சிதான் கையில தான் கரைச்சி செய்ய போறோம் வந்துட்டு. என்னென்ன தேவைன்னா அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன உருண்டை புளி எடுத்திருக்கேன். புளி வந்துட்டு நல்லா மீன் குழம்புக்குனாலே புளி ஊற்றி நல்லா கொஞ்சம் புளி கொஞ்சம் கூடவே ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். புளி ஒரு நல்ல உருண்டைய ஒரு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் புளி. ஒரு அஞ்சு தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியா இது வெந்தயத்தூள். வெந்தயத்தூள் வந்துட்டு நம்ம வெந்தயம் நான் போட மாட்டேன், வெந்தயத்தூளாக யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க. அதுக்கு வந்து அரிஞ்சு போடுறதெல்லாம் என்னென்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், நான் இஞ்சி பூண்டு விழுதும் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து சும்மா கொஞ்சம் லாஸ்ட்ல வந்து அது ஃப்ரை பண்ணி போட்டால் குழம்புல போட்டு கொதிக்க விட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இவ்வளோதான், இவ்வளோதான் தேவையான ரொம்ப கம்மியான இது பொருள்கள் தான். ஆனால் ஈஸியாக வந்து ஒரு குழம்பு வச்சிடலாம், அரைக்க தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு ஒரு குழம்பு வச்சு முடிச்சிடலாம். இப்போ புளியை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். மீன் வச்சுருங்க, மீனை வந்து கிளீன் பண்ணி வச்சிடலாம். மீன் லாஸ்ட்டாக தான் போடணும். தக்காளியை வந்து இப்போ கையில் நல்லா கரைச்சிக்கணும். கரைக்கும் போது ஜஸ்ட் இப்படி இப்படி வெட்டி பார்த்துக்கோங்க, உள்ளே ஏதாவது பூச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நடுவில் அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துட்டு இந்த தக்காளியில் போட்டு நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிக்கணும். இது எல்லாமே கரைச்சி வைக்க வேண்டிய குழம்பு தான். இது வந்துட்டு எதுவுமே அரைக்க தேவையில்லை, எல்லாமே கையில் டக்கு டக்குன்னு கரைச்சி ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நான் எப்போவுமே அரைச்சி ஊற்றி தான் மீன் குழம்பு வைப்பேன். இது வந்துட்டு எங்கள் மாமியார்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன், அவங்க இப்படி தான் வைப்பாங்க. இந்த மீன் குழம்புக்கு அவங்க நிறைய ஃபேன்ஸ் வேறு, நிறைய எல்லா வரவங்கள்லாம் இந்த மீன் குழம்பு அவங்க வச்சாங்கலாம் சாப்பிடுவாங்க. பாருங்கள் புளியை நல்லா கரைச்சி இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சாச்சு, நல்லா திக்காக தண்ணி. தக்காளியை நல்லா வந்துட்டு கையால் நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இப்போ இந்த தக்காளியை வந்துட்டு இதில் போட்டுடணும். எல்லாமே இதில் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு செய்ய வேண்டியது தான். ரொம்ப தண்ணியாக பண்ணிக்காதீங்க குழம்பை, கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள், இப்போ மீன் குழம்புக்கு நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளியும் காரமும் ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளியும் ஒன்றும் தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, தக்காளி தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிளகாத்தூள், நான் வந்து நல்லா காரம் யூஸ் பண்ணுவேன், அதனால நல்லா ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். மீன் குழம்பு நல்லா காரம் புளிப்பு அதெல்லாம் இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். இதுக்கு தேங்காய் வேணுந்தாலும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம், சும்மாவே அரைச்சி கலந்துக்கலாம். ஆனால் நான் தேங்காய் போட மாட்டேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து என்ன திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டுக்க வேணுங்க உங்களுக்கு தேவைன்னா. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மீன் குழம்பு கொஞ்சம் கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வெந்தய நான் சொன்னே இல்லையா வெந்தய நான் ஹோலா அப்படி போட மாட்டேன் நான் வந்து நல்ல பொடி பண்ணி வெச்சிப்பேன் கொஞ்சம் வெந்தய ரொம்ப வெந்தய சேர்த்துக்காதீங்க நிறைய பேர் வந்து மீன் குழம்புக்கு வெந்தய சேர்த்துப்பாங்க நிறைய انا கொஞ்சம் கசப்பு மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சமா வெந்தய தூள் போட்டுக்கிட்டேன் நானு அப்புறம் தாளி பாப்பா திருப்பி நான் போட்டுப்பேன் வெந்தய தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சது அரைச்ச விழுது வந்து ஒரு ஸ்பூன் இல்ல 1/2 ஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன் இவ்வளவுதான் இதை வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுருங்க சும்மா கை போட்டு இப்படி நல்லா கரைச்சி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா இது சும்மா நல்லா அரிஞ்சு இப்படி போட்டுற வேண்டியதுதான் டக்கு டக்கு டக்குன்னு இதில் எல்லாம் அரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்ட பிறகு மிளகாவை சும்மா இப்போ கீறி கீறி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கீறி போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் அப்புறமா கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு இது அடுப்பில் ஏற்றி கொதிக்கும் போது மீனை போடணும் மெயினாக வந்து போட வேண்டியது எதுனா உப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ போடணும் அது ஸ்டார்டிங்கே நாங்கள் போடணும் நம்ம போட்டோம் தக்காளி கரைக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் உப்பு போட்டேன் பாருங்க இவ்வளோ தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா மீன் கொஞ்சமாக தான் இருக்குது அதனால கொஞ்சமாக தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் இது நல்லா கொதி வந்தவுடனே மீனை வந்து இதில் போடணும் இப்போ இது கொதி வர்றதுக்குள்ள நம்ம தாளிப்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவளை ஊற்றிக்கோங்க இது இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் சூடேறினோடனே கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வந்துட்டு பூண்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா வறுந்து வரும்போது கொஞ்சம் வெந்தய போட்டு அதில் ஊற்றிட வேண்டியது தான் இப்போ இது சூடேறதுக்குள்ளார இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சு வந்தவுடனே நான் வச்சிருக்க மீனை வந்து எடுத்து போட்டுரும் பாருங்க மீன் போட்டாச்சு மீன் போட்டுட்டு தெரியுதா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை அது கொதி வந்தவுடனே இந்த மசாலா கூட எல்லாம் சேர்ந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது இதை மீன் கொதிக்கிட்டோம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த தாளிப்புக்கு வந்து ஒரு ஆஃபில் வச்சு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்தவுடனே கருவேப்பில வெங்காயம் ஒரு நல்ல ஒரு கலக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும் தீயக்கூடாது ப்ரௌனாக ஆகணும் பிறகு பாருங்கள் ஸ்லைட் ப்ரௌன் ஆகணுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் போட்டுக்கணும் இதை நானே போட்டுக்கிறேன் பூண்டு பூண்டு வேணால் போட்டுக்கோங்க பூண்டு வேண்டான்னா விட்டுருங்க பூண்டை ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வதக்க வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் ஃபஸ்ட்டே ஒரு அரை போட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு அரை அந்த ஃப்ளேவர் மீன் குழம்புக்கு அந்த வெந்தய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இல்லையா அது போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி இந்த ஸ்டேஜில்
தூக்கி இதில் அப்படியே கொதிக்கிற மீன் குழம்புல அப்படியே ஊற்றிடுவோம். காய்ச்சி ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க விடாதீங்க. மீன் எல்லாம் அப்படியே உடஞ்சிரும், கரைஞ்சி போயிடும். அது அதனால நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே பக்கத்தில் ஸ்டவ்வில் நம்ம அந்த வறுக்கிறதுக்காக போட்டுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு பாருங்கள், வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் நல்லா கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரையும் வேணும்னா பண்ணிக்கலாம் நீங்கள், நான் டீப் ஃப்ரையும் பண்ண மாட்டேன். அதுக்குள்ளார இந்த சைடில் குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். குழம்பை வந்து ரொம்ப விட்டுறாதீங்க, தீஞ்சிரும். அதுமாதிரி ரொம்ப கட்டியாக கொடுத்துரும். ஆயிடுத்து ஓகேங்களா, மீன் உடையாமல் இருக்குது. இந்த அளவில் விட்டுட்டு கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஃபுல்லாக தூவி விட்டு மூடி போட்டு ஆஃப் பண்ணிடுது. அவ்வளோதான், முடிஞ்சது மீன் குழம்பு. டக்குன்னு ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகல இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வறுக்கிறதுக்கு வந்து மீன் பொரிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன், ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா. தேவையான அளவு நான் பொரிச்சிட்டு மிச்சத்தை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுருவேன், ஏன்னா அது ஃப்ரெஷ் மீன். பாருங்க இப்படி வச்சுட்டு ஒரு 3 மீன் போட்டிருக்கேன். தெரிக்கும், தெரிக்காம வெளியே தெரிக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு மூடி போட்டுருக்கேன். மூடி போட்டுக்கிட்டு ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க, தீஞ்சிரும். ஒரு பாதி ஃப்ளேமில் வச்சு மெதுவாக திருப்பி திருப்பி ஒரு 2-3 வருஷம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தீங்களா, அந்த உள்ள நல்லா வெந்துடும், நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணி மெதுவாக அதை எடுத்தீங்களா, யாருக்கா வரும் ஃப்ளேம் ரொம்ப வைக்கணும்னா அது அழகாக வரும். ஃப்ளேம் வச்சுக்கணும், அப்படியே வச்சுக்கோ. ஃப்ளேம் வைக்காட்டு வச்சுட்டு திருப்பி அதை மூடி போட்டு வெளியே தெரிக்காமல் ஸ்டவ் மேலே ஃபுல்லாக கச்ச கச்சன்னு ஆகாமல் நீட்டாக இருக்கும். திருப்பி வரைக்கும் எடுத்து போகிறோம். பாருங்க மீனை ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, ரொம்ப மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டும். அதே மாதிரி டக்கு டக்குன்னு திருப்பிகிட்டே இருக்கணும் நீங்கள், அப்படியே ஒரே சைடில் விட்டு ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா கூட ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு திருப்பி திருப்பி விட்டு அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒட்டாது. மசாலாவையும் கம்மியாக போட்டுக்கோங்க. இது இன்னும் 1 வருஷம் திருப்பி விட்டு எடுத்துகிட்டா வெந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஃபாஸ்ட்டாக வச்சா உள்ளே வேகாது. நல்லா ஃப்ரை வந்துருச்சு, மீன் நல்லா தெரியும் உங்களுக்கு. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, நடுவுலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வடிகட்டி மீன் குழம்பு வந்து வாழை இலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால வாழை இலை எடுத்திருக்கேன். சாதம் சாதம் நல்லா போட்டுட்டு சுட சுட மீன் குழம்பு இருக்கு. மீன் உடையவே இல்லை பாருங்க. சூட குழம்பு ஊத்தி மீன் வச்சு நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.